ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி புட்டு. இதுக்கு வந்து நம்ம மாவு எதுவுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம கடையில் கிடைக்கிற பாக்கெட் மாவு வச்சு இதை எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், பாக்கெட் மாவு தான். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்க, முதலே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்படின்னா வந்து கொலக்கட்டை மாவு பதத்துக்கு போயிடும். அதனால் லைட் லைட்டாக தெளித்து விட்டு ஜஸ்ட் வந்து அந்த மாவில் வந்து ஈரப்பதம் மட்டும்தான் ஆகணும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரட்டிக்கலாம். நம்ம கடையில் கிடைக்கிற மாவில் வந்து ஈரப்பதம் இருக்காது, அதனால தான் நம்ம லைட் லைட்டாக சேர்த்து ஃபஸ்ட்டு கிளறிக்கிறோம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ரவை ஜலிக்கிற சல்லடையோ இல்லாட்டினா இந்த வடிகட்டியோ எடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து சலிச்சுக்கலாம். இதில் எப்படினாலும் குட்டி குட்டியாக அந்த கட்டி வந்து இருக்கும், அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஜல்லடையில் சலித்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மாவையுமே நான் ஜலித்து எடுத்துட்டேன். அரிசியை ஊற வச்சு நம்ம திரித்தோம்னா இந்த டெக்ஸ்சர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக புட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த புட்டு மேக்கரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து புட்டு மாவு இதில் சேர்க்கணும். இதே ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அந்த தேங்காய் துருவல் இருக்கணும், அதே மாதிரி எண்டிங்லேயும் தேங்காய் துருவல் இருக்கணும். இப்போ ஃபில் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நான் அந்த புட்டு மேக்கரில் அடியில் உள்ள பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகுறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளோட புட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்ம அரிசியை ஊற வச்சு திரித்து நம்ம எப்படி பண்ணால் என்ன டேஸ்டில் இருக்குமோ அதே டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும். இந்த பேக்கெட் மாவுலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கடலைக்கறி இல்லாட்டினா முட்டை கிரேவி அப்படி ஏதாவது வச்சு ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த புட்டு கூடையே கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்து கருப்பட்டி புட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுத்த லேயரில் நம்ம வந்து இந்த கருப்பட்டியை சேர்த்துக்கிடலாம். அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.